இன்னைக்கு வந்து கட்லா மீனும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சுருக்குறோம். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கட்லா மீன் குழம்பு செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பிளால் அதிகமாக இருக்கும், வலை வளனும் இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து சொரசொரப்பான கல்லில் வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தீத்தி எடுத்துட்டு நம்ம அலசிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பிளாலெல்லாம் நல்லா எடுத்துடணும். நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு நம்ம சுத்தம் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு கைக்கு வளவளப்பு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும் சுத்தமாக. கிராஸ் முள் வந்து அதிகமாக இருக்கும், அதை விட நம்ம தோட கட் பண்ணி கூட எடுத்துடலாம் அந்த முள்ளை. இது வந்து குழம்புல போட்டோம்னாக்கா கரைஞ்சி போயிடும், முள் மட்டும் தனியாக அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மீனை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு டைம் நம்ம நல்லா இந்த மாதிரி தீத்திக்கணும். அதில் வந்து பிளாலெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீத்திக்கணும். மீனை நல்லா தீத்தியாச்சு. இந்த மாதிரி நம்ம சிறு சிறுசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அலசிடலாம். இது வந்து நம்ம குழம்பு வச்சுருக்கனால கொஞ்சம் பீஸ் பெருசாக போட்டிருக்கிறோம். இதே நம்ம வறுக்கிறது மாதிரி இருந்தால் இதை விட சிறுசாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அலசிட்டு வந்துடலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சு அலசிட்டு வந்துடலாம். நல்லா சுத்தமாக அலசிடணும். நல்லா அலசிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தலைச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். ரொம்ப பேர் வந்து நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து கம்மியாக தான் ஊற்றி சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கும் வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கினாச்சும் மீன் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். பச்சை மிளகாய் வந்து குழம்புல போட்டால் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம்னா காரம் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். இப்போ வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிடும், நம்ம வந்து வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து வாசத்துக்காக மூணு கொத்து கருகப்பிள்ளை போடுறோம். கருகப்பிள்ளையே இந்த மாதிரி நம்ம கிள்ளி போட்டோம்னா அதோடய வாசம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து புளி கூட வந்து கரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்குது. அது கூட நாங்கள் வந்து வீட்டில் சொந்தமாக அரைச்சி வச்ச மசாலா தூளை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். வந்து இந்த மசாலா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடும்.
எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து கருப்பு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன். நல்லா கரைச்சி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணி அளவாக தான் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். எண்ணெயிலே நம்ம மசாலாவை போட்டு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாலா எண்ணெயிலே ஊறினதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து ஒரு மீன் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம போய் தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா முத்துணக்காய் நல்லா சவந்து வந்திருக்கு. நம்ம வந்து அளவாக குழம்பு வைக்கிறதுனால ஒன்று மட்டும் போதும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசமாக நல்லா இருக்குது. இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே வைக்கலாம், மூட வேண்டியதில்லை. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காவை நல்லா அழைச்சிட்டு குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் மாங்காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். இந்தமாரி வந்து மீன் குழம்புல வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஆடை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாங்காவும் மீனும் போடணும். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் லைட்டாக வெந்துடுச்சு. சரி சவுண்ட் விடாது பாப்பா. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். அதில் மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றினோம்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுறேன். நம்ம நம்ம நேரம் அரண்டியில் போட்டுக்கிட்டு நம்மளே மீன் உடஞ்சி போயிடும். தேங்காய் ஊற்றி நம்ம நேரமும் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து இறக்கிடணும். நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம நம்ம நேரம் கொதிக்க வச்சோம்னா அந்த மாதிரி மண்டையெல்லாம் ரொம்ப கரைஞ்சி முள்ளாக போயிடும். அதனால நம்ம இந்த பதத்துக்கு வந்தோன்னா நம்ம போய் இறக்கிடலாம் குழம்பு. மீன் குழம்பு சுவையான மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி வந்து கட்லா மீனும் மாங்காய் போட்டு சுவையான மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.